தமிழ் விண்டியூப் சேனலை பார்ப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிறருக்கு பரிந்துரை செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொலியை பார்ப்பதற்கு தமிழ் விண்டியூப் சார்பில் நன்றி. இக்காணொலியில் முசுமுசுக்கை என்ற மூலிகை உணவாகவும் மற்றும் மருந்தாகவும் பயன்பாடுகளை பற்றிய தகவல்களை பரிந்து கொள்கிறேன். முசுமுசுக்கை நிலம் படிந்த அல்லது ஏரி வளரும் சிறுகொடி தாவரம். தாவரம் முழுவதும் சொரசொரப்பான சுனைகளை கொண்டது. இலைகள் வெளிர் பச்சை நிறம் கொண்டது. முக்கோண வடிவிலானது. பழங்கள் சிவப்பு நிறமானது. பூ மஞ்சள் இதழ்கள். பழம் காம்பு அற்றது. முசுமுசுக்கை மாமுலி ஆயிலேயம் இரு குரங்கின் கை கபக்கொல்லி என்று பல பெயர்களில் இவை அழைக்கப்படுகிறது. தமிழகம் எங்கும் வேலிகள் புதர்களில் வளரும். இலை வேர் மருத்துவ பயன் கொண்டவை. முசுமுசுக்கை துவர்ப்பு கார்ப்பு சுவைகளும் வெப்பத்தன்மை கொண்டது. இது வள்ளலாருக்குரிய நாலு மூலிகைகளில் ஒன்று. முசுமுசுக்கை வேர் பசியை தூண்டக்கூடிய தன்மை உண்டு. நஞ்சை நீக்கும், சளியை அகற்றும், வாந்தியை கட்டுப்படுத்தும், வாந்தி வருவதை தடுக்கும், ஆண்மையை அதிகரிக்கும், இலை கோளையை அகற்றும், இருமல் இறைப்பு ஜலதோஷம் ஆகியவற்றை குணமாக்கும். இறைப்பிரமல் குணமாக முசுமுசுக்கை 120 கிராம் உடன் தூதுவளை 80 கிராம் இவைகளை தூளாக செய்தோ அல்லது ஒன்றாக அரைத்தோ காய வைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும். இதில் அரை டீஸ்பூன் அளவு தினம் 2 வேளை வெண்ணெயில் சாப்பிட இறைப்பிரமல் குணமாகும். ஒரு 100 நாள் சாப்பிட வேண்டும். முசுமுசுக்கை தைலம். எள்ளெண்ணெயுடன் சம அளவு முசுமுசுக்கை இலைச்சாறு கலந்து நன்கு பதம் வருமாறு காய்ச்சி கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு ஆற வைத்து வடிகட்டி பாட்டிலில் பதப்படுத்தி கொள்ளுங்கள். வாரம் 2 முறை தலைக்கு தேய்த்து குளித்து வர கண் எரிச்சல் உடல் எரிச்சல் குணமாகும். தலைக்கு எண்ணெய்க்கு பதிலாக இதை பயன்படுத்தி வர தலைமுடி கருமையாகும். இளம் நரை மாறி கருமையாகும். வாந்தி குணமாக முசுமுசுக்கை வேரை உலர்த்தி தூள் செய்து அரை தேக்கரண்டி அளவு நீரில் சாப்பிட உடனடியாக வாந்தி குணமாகும். முசுமுசுக்கை அடை அல்லது முசுமுசுக்கை தோசை. 3 பிடி இலைகளை 1/4 கிலோ அரிசியுடன் சேர்த்து அரைத்து மாவாக்கி தோசை செய்து சாப்பிட வேண்டும். காய்ச்சல் சளியுடன் கூடிய காய்ச்சல் நாக்கு சுவையின்மை இவை குணமாகும். முசுமுசுக்கை துவையல். 3 பிடி இலைகளை நெய் அல்லது நல்லெண்ணெயில் வதக்கி துவையலாக்கி தாளித்து சாப்பிட்டு வர வேண்டும். இறைப்பிரும்மல் மூக்குப்புண் போன்றவை குணமாகும். இரத்தம் சுத்தமாகும். இது நுரையீரல் மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது. சுவாசக்குழல் சுவாச பையின் நுண்ணறைகளில் ஏற்படும் ரணம் அலர்ச்சி ஆகியவற்றை ஆற்றிவிடும் ஆற்றல் கொண்டது. சுவாச பைகளில் உண்டாகும் கபத்தை அகற்றி அதனை சுத்தம் செய்யும் சக்தி கொண்டது. முசுமுசுக்கை காரக்குழம்பு செய்து சாப்பிட, அதாவது முசுமுசுக்கை காரக்குழம்பு ரகத்தில் செய்த சூடான சாதத்தில் பிசைந்து ஆவி பறக்க சாப்பிட்டால் மூக்கிலிருந்து நீர் வடிவது குறையும். இதன் இலைகளோடு மிளகு மணத்தக்காளி கீரை கொத்தமல்லி இலைகள் புதினா கறிவேப்பிலை சேர்த்து உணவாக தயாரித்து சாப்பிட அஜீரணம் வயிற்று பொறுமல் தணியும். முசுமுசுக்கை இலை தூதுவேலை இஞ்சி தனியா ஆகியவற்றோடு கூடவே அருகம்புல் சேர்த்து துவையலாக செய்து அரைத்து சாப்பிட பித்தம் சார்ந்த நோய்கள் குணமாகும். முசுமுசுக்கை இலை கொத்தமல்லி கீரை கொண்டைக்கடலை சிறிது பெருங்காயம் சேர்த்து தயாரிக்கப்படும் முசுமுசுக்கை சட்டினி நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் உணவு. இது குளுக்கோஸ் வளர்ச்சிதையில் சில மாறுதல்களை உண்டாக்கி இரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதன் இலைகளின் மூலம் தயாரிக்கப்படும் நுண்துகள் போன்ற சிறிய வஸ்திரகாயம் செய்தப்பட்ட இலைகளுக்கு கொசு புழுக்களை அழிக்கும் வீரியம்
உண்டு. வயிற்றின் மென்படலத்தில் எந்தவித கிருமி தொற்றும் தாக்காத வகையில் அதன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. மூச்சுக்குழாய் மற்றும் நுரையீரல் பகுதியில் ஏற்படும் தொற்றுகளை அழிக்கும் வல்லமை முசுமுசுக்கைக்கு உண்டு. முசுமுசுக்கை இலைப்பொடி, கண்டங்கத்திரி பொடி, திப்ளி, மிளகு ஆகியவற்றை தேனில் குழைத்து சாப்பிட இறைப்பெருமல் அகலும். ரெண்டு வேளை திரிகடி அளவு தேனில் சாப்பிட்டால் இறைப்பெருமல் அகலும். கப நோய்களை தடுக்கும் சித்த மருத்துவ குடிநீர் வகைகளில் முசுமுசுக்கு இலைகளை சேர்த்து கொள்ள மருந்தின் வீரியம் அதிகரிக்கும். முசுமுசுக்கை வேர், அடாதொட வேர், கிராம்பு ஆகியவற்றை பொடித்து வெற்றிலையில் வைத்து மென்று சாப்பிட சுவாசம் எளிமையாக நடைபெறும். அதாவது ஒரு சிலருக்கு மூச்சு விடுவது கஷ்டமாக இருக்கும் சமயத்தில் இதை பயன்படுத்தலாம். இதையே கசாயமாக்கி கொடுத்தால் உடலில் அதிகரித்த கபமும் பித்தமும் குறையும். சுவாசம் மிக சீராக, மிக எளிதாக, கஷ்டமில்லாத சுவாசம் நடக்கும். முசுமுசுக்கை, கற்பூரவல்லி, சின்ன வெங்காயம், சீரகம் ஆகியவற்றை சேர்த்தரைத்து சாப்பிட உடலுக்கு பலம் கிடைக்கும். வெளுத்த தலைமுடியை கருமையாக்க தயாரிக்கப்படும் இயற்கை முடி சாயத்தில் இதன் இலைகளை சேர்க்கலாம். அதாவது ஹேர்டையில் நம் வீட்டில் செய்யக்கூடிய ஹேர்டையில் இதை சேர்த்து செஞ்சால் கருமை அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.